அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ருஃபி கிச்சன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேங்க நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னாக்கா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் சர்பத் ரெசிபி தான் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெயிலுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது இதில் நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய பொருளாக இருக்கும் அதே தான் நம்மளோட சூடை தணிக்கும் உடல் சூட்டாக வந்து தணிக்கும் அது இல்லாமல் டேஸ்ட்டு மிக வேறு லெவலாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நோம்புக்கு இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு அதாவது அரை லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேங்க அதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் கடப்பாசி எடுத்திருக்கேன் கடல் பாசி அதை நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அதில் சிறிதளவு சால்ட்டு அதுக்கு தேவையான சுகரு அதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கு தேவையான கலரை சேர்த்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க அது நல்லா மிக்ஸ் ஆகின பிறகு அதன் பிறகு அதுக்கு என்ன கலர்னாக்கா நான் ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேங்க நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நான் ரெட் கலராக தான் அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு ஒரு தட்டில் வடிகட்டி ஆற வச்சு கெட்டி ஆகிற வரைக்கும் அதை நல்லா ஆற வச்சிருந்துங்க இது மாதிரி அதன் பிறகு நான் ஒரு தர்பூசணி எடுத்திருக்கேன் அந்த தர்பூசணியில் பாதி தர்பூசணி நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக விதையெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் வர ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க அதை நீரில் போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்ச நேரம் இதை ஊற வச்சிருணுங்க இது ஊறி வரட்டும் அதன் பிறகு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு திக்கான பால் எடுத்திருக்கங்க அதுக்கு தேவையான ஒரு ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து நான் ஒயிட் சுகர் தாங்க சேர்க்குறேன் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எ எடுத்து வச்சுருக்க கடல் பாசியை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாக்கா நம்மளுக்கு இது பார்க்க ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து இதைமாரி கட் பண்ணி அதே அதேமாரியே நான் தர்பூசணி மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதன் பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பாலில் நம்ம ஊற வச்ச சப்ஜாவரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தர்பூசணியும் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நான் என்ன சேர்க்க போகிறேன்னாக்கா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கடல் பாசியே நம்ம சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்த பிறகு நம்ம ரோஸ் மில்கு எஸன்ஸுங்க இது இதை நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ திக்காக வேணாலும் சேர்த்துக்கலாம் லைட் கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க அதன் பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கடைசியாக நம்ம சூப்பராக ஒரு டேஸ்ட்டுக்கு நம்ம இன்னொன்று என்ன சேர்க்க போகிறோம்னாக்கா மில்க் மெய்டுங்க மில்க் மேடை நம்ம இப்போ மில்க் மெய்டு எடுத்திருக்கேன் அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க அதன் பிறகு கடைசியாக ஒன்று சேர்க்க போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிஷின் அந்த பாதாம் பிஷினை நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மொஹபத் சர்பத் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த சர்பத்து டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலாக இருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் பிடிச்சிருந்தாக்கா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ரூஃபி கிச்சனில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் இருக்குது பாருங்கள் மறக்காமல் ரூஃபி கிச்சனை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதேமாரி இந்த வெயிலுக்கு இதமான உடல் சூட்டை தணிக்கக்கூடிய இந்த முகமது சர்பத் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி செய்து பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்